மனதில் உறுதி வேண்டும். இந்த தலைப்பு ரொம்ப நாளைக்கு முன்னாலே எனக்கு அவர் கொடுத்துட்டார். ஆனால் ரொம்ப நாளாக நான் அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். சிறு வயதிலிருந்தே நமக்கு அடிக்கடி சொல்லப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான தலைப்பு. இங்கே பல பேர் படித்தவங்க கூட இந்த மனதில் உறுதி வேண்டும்னு எங்கேயாவது பேச்சு போட்டியில் பேசியிருப்பீங்க, எங்கேயாவது கட்டளை போட்டு எழுதி காந்தி புக்கு ஒன்று பரிசு வாங்கியிருப்பீங்க. எல்லாருமே மனதில் உறுதி வேண்டும், மனதில் உறுதி வேண்டும்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த ஆம்ச ஏற்றுற மாதிரி மனதில் எதுவும் உறுதி ஏற்ற முடியுமான்னு எனக்கு தெரியல. ஹவ் இட் இஸ் பாசிபிள், எப்படி ஒரு விஷயம் அப்படி சாத்தியப்படும் அப்படிங்கிறது மிக நீண்ட ஒரு கேள்வி. மனதில் உறுதி வேண்டும், ஓகே எனக்கு மனசு உறுதியாக இருக்கணும், அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறது பற்றின கேள்விகள் எழுப்புவதற்கு முன்னதாக உடம்பை ஏற்றுறது மாதிரி மனசை ஏற்றிட முடியுமா? இந்த ஆம்ஸ் அப்படியே எலி வெளியில் வரணும் அப்படிமா இல்லை, அந்த மாதிரி அப்படியே நெஞ்சு முழுக்க தைரியமும் தன்னம்பிக்கையும் எப்படி வர முடியும்? நீண்ட ஒரு மனப்போராட்டத்துக்கு பிறகு கண்டுபிடித்த ஒரே ஒரு விஷயம் தான் இருக்குது. ஒரு குழந்தையாக இருக்கிற போது நமக்கு இருக்கக்கூடிய மன உறுதி ஏன் போக போக குலைந்து போகிறது? முதல் கேள்வி என்று தான் எடுக்க வேண்டியது. ஒரு குழந்தையுடைய பிறப்பு குறித்து நாம் பேசுகிற போது அம்மாக்கள்லாம் அடிக்கடி சொல்லுவாங்க, எனக்காவது வீட்டில் ஒழுங்காக நம்ம பிள்ளை சொல்கிறத கேட்கல, அடை இட்லி செஞ்சு கொடுத்தா அதை சாப்பிட மறுத்துருச்சு, நூடுல்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டால் கூட உன்னை பெற்றெடுக்க எவ்வளோ சிரமப்பட்டு தெரியுமா அப்படிமா? அம்மாக்கள் படாத முதல்ல அந்த வார்த்தை தான் சொல்லுவாங்க. பெரிய உசுறு வேணுமா சின்ன உசுறு வேணுமா டாக்டர் கேட்டார், நான் செத்தாலும் பரவாயில்ல என் பிள்ளை தான் வேணும்னு நான் சொன்னேன், நான் சமைச்சு போட்டது நீ சாப்பிட மாட்டேங்கிறேன் அப்படிமா? ஒரு குழந்தையை பெற்றெடுத்தல் என்பது மிகப்பெரிய விஷயம். பிரசவம் என்பது இரண்டாவது உயிர் அப்படிமா, ஒருவருக்கான இரண்டாவது ஜனனம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தை உண்டு. அவ்வளவு சிரமமான விஷயம்தான். ஆக்சுவலாக அந்த பிரசவ நேரத்தில் வந்து ஆண்களுக்கெல்லாம் பெரிய வேலை இல்லை, அந்த வராண்டாவில் லெஃப்ட்லேருந்து ரைட்டு போகணும், ரைட்லேருந்து லெஃப்ட் வரணும், அப்புறம் சோகமாக இருக்கணும், என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கணுங்கிறதே ஆணுக்கு குழப்பமாக இருக்கும். கொண்டாட்டி உள்ள பாவம் கதறிக்கிட்டு இவன் பேசாமல் பேப்பர் படிக்கலாம்னு சொல்லிவிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? ஆக ஆண் அந்த நேரத்தில் என்ன செய்யணும்னே தெரியாது. இப்போல்லாம் நிலமை மாறி போச்சுங்க, இப்போலாம் ஆப்ரேஷன் தேட்ரு போல பொம்பளை பிள்ளையே கூட புருஷனை பிடிச்சி இழுத்துட்டு போயிருது. இங்கே உண்டா அங்கேயும் உண்டு போ, அங்கே போனால் தான் தெரியும் நம்ம எவ்வளோ பெரிய வீரன். மூச்சு அடைச்ச வாக்கில் கத்துல இங்கே மயங்கி விழுந்தவெல்லாம் எனக்கு தெரியும் ஆப்ரேஷன். அதான் என் மனைவி கூட நான் இருப்பேன் கேட்டு சிசேரியனுக்கு உள்ளே போயிட்டு அங்கே மயங்கி விழுந்து அவனை ஆப்ரேஷன் தட்டு கொண்டு போன கதையெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஒரு பெண் எந்த அளவுக்கு ஒரு குழந்தையை பெற்றெடுக்க சிரமப்படுகிறாள் இந்த ஆண் அறிந்து கொள்கிற காலகட்டமே இப்பொழுதுதான் வந்திருக்கிறது. பிரசவம் என்பது இரண்டாவது தினம் வாழ்க்கையில். ஆனால் உண்மையில யோசித்து பார்த்தோம்னா ஒரு குழந்தையை ஒரு தாய் பெற்றெடுப்பதற்கு எந்த அளவுக்கு சிரமப்படுகிறாளோ அதை விட இந்த உலகத்திற்கு வருவதற்கு ஒரு குழந்தை பெரும் சிரமப்படுகிறது. அதான் அறிவியலே. உண்மையிலேயே பெரும் விஷயமாக இருந்தாலும் கூட மரியாதைக்குரிய விஷயம்னா மறுக்கலை. ஆனாலும் கூட ஒரு குழந்தை இந்த உலகத்திற்கு வெளியே வருவதற்கு எந்த அளவுக்கு தன்னை பிரயத்தனப்படுத்தி கொண்டு வருகிறதோ அதில் பாதி தான் ஒரு பெண் முயற்சி செய்வது. அதுவும் இன்றைக்கு மருத்துவம் அதிகரித்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில், வசதி வாய்ப்புகள் அதிகரித்திருக்கிற இந்த காலகட்டத்தில் அவங்களே இப்போ சொல்கிறாங்க எபிடியூரியல் போடுங்கிறாங்க. வழி இல்லாத பிரசவங்கிற ஒரு வாழ்க்கையை நோக்கி மருத்துவம் நகர்த்திருச்சு. ஆள் அம்பு ஆயுதம் வெளியில் வீட்டுக்காரர் இருக்காரு, சொந்தக்காரங்க இருக்காங்க, தாய்ப்புள்ள இருக்காங்க, நல்ல டாக்டர்கள் இருக்காங்க, ஊசி போடுவாங்க, எல்லாத்தையும் நம்மளே கேட்டுருவோம். எனக்கு இது பண்ணுங்க, எனக்கு பெயினாக இருக்குது, மூணு நர்ஸு அதுவும் தெரிஞ்ச நர்ஸு தான் இருக்கணும் அப்படிங்கிற இத்தனை கண்டிஷன்ஸோட டாக்டர்ஸ் புஷ் புஷ் அப்படிமா யோசிச்சு பாருங்க. 30 வயதுலையோ 27 வயதுலையோ 25 வயதுலையோ 24 வயதுல ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிற போது உங்களுக்கு எவ்வளவு ஆதாரம் இருக்கு, ஆனால் அந்த குழந்தைக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. அந்த குழந்தைக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. அழகா ஒரு வாட்டர் போல் அதில் ஜாலியாக சுற்றிட்டு இருந்துச்சு. அந்த பிள்ளை பேரை சொல்லி நீங்கள் சாப்பிட்டுட்டே இருப்பீங்க, பாப்பா கேட்குது பாப்பா கேட்குது, நடிச்சாமத்தில் 2 மணிக்கு புருஷன் எழுப்பி மேகி வேணும், என்னம்மா பாப்பா கேட்குது, எது வேணாலும் பிள்ளைதாச்சு ஆசையை கூட நிறைவேற்றலாம்னு நீங்களா இருக்கிறீங்க. அவன் கெட்டவனாயிரும் அதுக்கப்புறம் பலகாரம் நினைச்சு அவனை ட்ரீட் பண்ணும். அப்போ வேணும் ஆசைப்பட்டதெல்லாம் கேட்டுருவாங்க. எனக்கு என்னமோ அந்த ரெட்டவட சங்கிலியே ரொம்ப அது தோணிட்டே இருக்கு. ஏமா அதுக்கும் பாப்பாவுக்கு என்னமா சம்மந்தம்? பாப்பா கேட்குதோ என்னமோ தெரியலை. கொண்டாட்டி கேட்டால் வாங்கி கொடுக்காதோ, புள்ள கேட்டால் வாங்கி கொடுத்தாருமா இல்லையா, இல்லாட்டி குற்றவாளியாயிடும். அப்படி அது வாட்டுக்கு சந்தோஷமாக இருந்து அந்த குழந்தைக்கு சூடு தெரியாது, உலகம் தெரியாது, சிங்கப்பூர் தெரியாது, தமிழ்நாடு தமிழ் தெரியாது, ஆங்கிலம் தெரியாது, ஒன்றும் தெரியாது, அப்பா யாரும் தெரியாது, அம்மா யாரும் தெரியாது, வெப்பம் தெரியாது, வேட்கை தெரியாது, ஒன்றும் தெரியாது. நிம்மதியாகிறது ஒரு வாழ்க்கை வாழ்க்கை. டிவி தெரியாது, ரேடியோ தெரியாது, இந்த உலகத்தில் வந்தால் நம்மளை தூய் போட்டு முடிச்சு சாவடி போவாங்க அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் தெரியாது. ஆனால் அந்த குழந்தை யோசிச்சு பாருங்க, அந்த ஒரு பாதை வழியை கழுத்து மாட்டாமல் வெளியே வரும். வெளியில் வந்துட்டு புஷ் புஷ்ன்னுலாம் டாக்டர் சொல்லுவாங்க. நீங்கள் என்ன பண்ணினாலும் அந்த குழந்தையினுடைய மனத்தின்மையும் போராட்ட குணமும் தான் இந்த குழந்தை வெளியே வந்ததுக்கு காரணம். நம்ம முக்குனது காரணம் கிடையாது, நம்ம முக்குனது காரணம் கிடையாது. யோசிச்சு பாருங்க, இவ்வளவு ஆழம்பு ஆயுதத்தோடு நம்ம வெளியில வரோம், ஆனா அந்த குழந்தைன்னா யாரோ சினிமாவில் வர கேரக்டர் சொல்ல, நீங்க ஏன்னா எல்லாம் தான், எல்லாரும் அப்படிதான் வெளியில வந்தோம். அதுக்கு வெயில் தெரியாது, சூடு தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. இந்த உலகம் எப்படி இருக்குன்னு தெரியாது. அடிக்கடி வந்து வந்து முத்தம் கொடுத்துட்டு போறான், அநேகமா வந்து அப்பா போல்றது, இந்த அம்மா பக்கத்துலேயே படுக்க போட்டிருக்காங்க, இதான் அம்மா போல்றது, என்ன அப்படி இந்த அம்மா தான் அடிக்கடி வருது, அநேகமா இது அம்மா வரும்போது நர்ஸ நினைச்ச பிள்ளைங்களாம் நிறைய உண்டு இல்லையா? அந்த இந்த உலகத்தில் யாருமே இதுக்கு தெரியாது. அதற்கென்று ஆதரவாக மனிதர்கள் இருக்கிறார்கள் என்பது கூட அதுக்கு தெரியாது. மூளை முழுதாக ஒரு மூடாத ஒரு காலகட்டத்தில், தோல் சரியா சேராத ஒரு காலகட்டத்தில் என்ன துடிப்போடு இந்த உலகத்திற்குள் நான் வந்தோம். நம்பிக்கை யோசிப்பார். ஒன்லி திங் இஸ் த கன்விக்ஷன், நம்பிக்கை, அவ்வளவுதான். உறுதி, நான் வெளியே வர வேண்டும் என்ற உறுதி தான் ஒரு குழந்தையை வெளியே கொண்டு வந்திருக்கிறது. நம்ம முக்கிறதுலாம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் தான். அதனாலதான் நாம யாருமே நம்ம அம்மாவை கேட்டதே கிடையாது.
நானே தானே கஷ்டப்பட்டு வந்தேன், நீ என்னமோ கிழிச்ச மாதிரி கேட்கறியா அப்படின்னு நம்ம பிள்ளைங்க என்னைக்காவது கேட்டுக்காடம்பல, இல்லை நாம நம்ம அப்பா அம்மா கேட்டுக்கமா கேட்டது கிடையாது. காரணம், மனதில் உறுதி என்பது ஒரு இயல்பான விஷயம். மனதில் உறுதி இருப்பது என்பது இயல்பான விஷயம். அதை கொள்ளுகிற வேலையை தான் நாம் எப்பொழுதும் செய்கிறோம். தனியாலாம் அதுக்கான தயாரிப்பு திட்டம்லாம் கிடையாது. மனதில் எப்படி உறுதி ஏற்றுக்கொள்ள வேண்டும்? பாயிண்ட் நம்பர் 1, காலையில் இருந்தவுடன் பச்சை முட்டை மூன்று குடிக்க வேண்டும். முடியாது. சிறந்த நூல்களாக தேடி படிக்க வேண்டும். படித்தா மண்டையில் ஏறணும்ல. ஹரிச்சந்திரன் நாடகத்தை 1000 பேர் பார்த்தார்கள் காந்தியோடு சேர்த்து. ஆனால் ஹரிச்சந்திரனை போல பொய் சொல்லக்கூடாது என்ற எண்ணம் காந்திக்கு மட்டும்தான் வந்தது. ஏன் கூட பார்த்தவங்க டிவி சீரியல் மாதிரி பார்த்துட்டு போயிட்டான். காந்தியிடம் ஏற்கனவே பொய் சொல்லக்கூடாது என்ற எண்ணம் இருந்தது. அந்த எண்ணத்தை ஹரிச்சந்திரன் நாடகம் ஊக்குவித்தது. என்னுடைய எண்ணம் என்னவாக இருக்கிறதோ அப்பொழுதுதான் அது ஊக்குவிக்கும். இது கோபிநாத் வந்து குமர குமர கத்திட்டு போனாலும் உமருக்குள்ள ஒரு ஆட்டிடியூட்ல உட்கார்ந்துருக்க ஒரே காரணத்தினால நடந்ததுங்க அவசியம் இல்லை. இங்கேருந்து என்ன வருதுங்கிறது முக்கியம் இல்ல, அங்கிருந்து அது எப்படி ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்பதுதான் முக்கியம். மனதில் உறுதி வருவதற்கு ஒன்றே ஒன்று தேவைப்படுகிறது. நல்ல விஷயத்தை உள்வாங்கிக் கொள்வதற்கான திறந்த மனது உங்களுக்கு இருக்கும் என்றால் அது உறுதியான மனது. அவ்வளவுதான். அடிச்சு எப்படி ஒண்ணு போறது